உங்க வீடு பார்க்க சிம்பிளாவும் இருக்கணும் சிறப்பாவும் இருக்கணுமா? விசாலா ஏஜென்சிஸ் திருவானை கோவில் திருச்சி. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த ஏழு கட்டத்துக்குள்ளார தாங்க நம்முடைய எதிர்காலமே இருக்குங்கிற ரீதியில் தான் பன்னீர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகளுடைய கூட்டமும் அரங்கேறி இருக்குங்க. இதுக்குள்ளார தான் ரௌத்திரம், நெகிழ்ச்சி, ஊருக்கம், சபதம் அப்படின்னு பல்வேறு பரிமாணங்களும் இந்த கூட்டத்துக்குள்ளார வெளிப்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக அவங்களுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை, நாங்கள் தான் லீடாக முன்னோக்கி போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு இவங்களும் பதிலடி ஸ்கெட்சுகளையும் போட்டுக்கொண்டே இருக்காங்க. அதாவது எடப்பாடி அவர்களுடைய டீம். இதற்கு இடையில் ஒருத்தர் தேவைப்பட்ட பன்னீரோடு நாங்கள் கைகோர்க்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா டிடிவி தினகரன் அவர்கள். இப்படியாக அதிமுகவை ஒட்டிய அந்த போர் இருக்கு இல்லையா, புதிய புதிய வடிவமும் எடுத்துக்கொண்டே இருக்கு. எதை நோக்கி பயணிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார என்ன பேசப்பட்டது, அவங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன, இப்ப என்ன வகையில பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்கு, இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடை தேடக்கூடிய ஒன்றாகத்தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக விவாதிப்போம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். பத்தல பத்தல பன்னீரின் தீரா கோபம். முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகளுடன் ஒரு தீவிரமான ஆலோசனை கூட்டத்தையும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னையிலையும் அரங்கேற்றினார் இல்லையா. இதை ஒட்டி நம்ம முந்தைய காணொலியில் ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டுமே ஆப்ரேஷன் சேலம், பன்னீரின் புது அசைன்மெண்ட், வாரிசு வெப்பன் அப்படிங்கிற காணொலியில் பதிவு செஞ்சுருந்தோம். இந்த காணொலிக்கு பிறகு பாஸ் உள்ளுக்குள்ளார இன்னும் நிறைய விஷயங்கள் அரங்கேறினது அப்படின்னு பன்னீர் அவர்களுடைய ஆதரவு ரத்தத்தின் ரத்தங்களாம் நிறைய இன்புட்ஸும் கொடுக்க தொடங்கினாங்க. அதிலிருந்து சில விஷயங்களை இப்போ பார்க்கலாங்க. முக்கியமாக என்னென்னா, இந்த கூட்டத்துக்கே சேலம், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட முக்கியமான மாவட்டங்கள்லேருந்து அழைச்சிருந்தாங்க. உடனே காலையிலேயே சென்னைக்கே எல்லாருமே படையெடுத்திருந்தாங்க. ஏதாவது ஒரு வெயிட்டை காட்டி நம்ம அண்ணனுக்காக அப்படின்ட்டு திரண்டு வந்திருந்தாங்க. மாலை நேரத்தில் தான் இவர்களுடைய கூட்டம் அந்த ஒரு தனியார் ஹோட்டல்லையும் அரங்கேறினதுங்க. அங்கே பார்த்தோம்னா தொடக்கத்தில் போனவொன்னே அப்படி நெருக்கிற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டமும் ஆதரவாளர்களும் சேர்ந்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் உற்சாகமாகி அதே நேரத்தில் கோபத்தோடு, ஏங்க இந்த அரங்கம் பத்தல பத்தல, வேற புது அரங்கத்தை மாத்துங்க அப்படின்னு பன்னீர் அவர்கள் கொதிச்சு போக, அதுக்கப்புறம் அதே இடத்துலயே அதே ஹோட்டல்லையே மற்றொரு ஒரு அரங்கத்திலையும் கூட்டத்தையும் நடத்த தொடங்கினாங்க. இளங்கோவன் ஆதிக்கம் தாங்க முடியல தலைவா, கொதிக்கும் பன்னீர் டீம் ராராக்கள். பன்னீர் அவர்கள் ஒருங்கிணைத்த இந்த கூட்டத்துக்கு முக்கியமான மாவட்டங்கள்லேருந்து முக்கிய நிர்வாகிகள் ஆதரவாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. இதில் தனித்தனியாகவும் நேரம் ஒதுக்கியும் சிலர்கிட்ட வந்து பேசினாங்க. இதில் பார்த்தோம்னா தொடக்கத்திலேயே பன்னீர் அவர்கள் அழைத்து பேசினது, அதாவது சீனியர்கள் உள்ளிட்ட அனைவரும் அழைத்து பேசியது எந்த மாவட்டம்னா மாங்கனி மாவட்டம், சேலம் மாவட்டம். சேலத்தில் உண்மையான கட்சிக்காரர்கள், மூத்த கட்சிக்காரர்கள் இவங்க யாரையுமே எடப்பாடி அவர்களுடைய டீம் மதிக்கிறதே இல்லைங்க. கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு தெருக்கோடியில் ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு குமரி போய் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் குறிப்பாக புறநகரில் பார்த்தோம்னா இவர் இளங்கோவன் அவர்களுடைய ஆதிக்கம் வந்துட்டு ஓவராக இருக்குது, தாங்க முடியல தலைவா, அந்த அளவுக்கு அட்ராசிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வைக்கிறது தான் சட்டங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூடுதலாகவும் பொங்கி தீர்த்திருக்காங்க பன்னீர் ஆதரவு ராராக்கள். இளங்கோவன்னா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், புரிஞ்சிருப்பீங்க. இவை எல்லாவற்றையுமே அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டாரு திரு பன்னீர் செல்வம். மிரட்டினா பதிலுக்கு மிரட்டுங்க, வைத்தியலிங்கம் கொடுத்த தெம்பு. இதே கூட்டத்தில் கூட இருந்த முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம், எப்பவும் போலவே நீங்கள் தீவிரமாக கட்சி வேலைகளை பாருங்கள், அதே நேரத்தில் முன்ன 100 விழுக்காடு பண்ணிங்கன்னா இப்போ 1000 விழுக்காடு, அதாவது 10 மடங்கு வேகத்தில் நீங்கள் பாய்ச்சலோடு பயணிக்கணும், இலக்கை நோக்கி பயணிக்கணும். உங்களுக்குள்ளார இருக்கக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு இடையிலான ஈகோ மோதல்கள். யாருமே ஈகோ பார்க்காம நீங்கள் வந்து நட்பாக அண்ணன் தம்பி போல பழகி நமக்காக வந்து நீங்கள் பாடுபடணும் அப்படின்னு பல அறிவுரைகளையும் வைத்தியலிங்கம் கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் மாங்கனி மாவட்ட ராராக்கள்லாம், ஐயா நாங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறப்ப இங்கே இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய டீம்லாம் வந்து மிரட்டுறாங்க, அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லவும், என்னது மிரட்டுறாங்களா, யார் மிரட்டினாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதே நேரத்தில் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக பதிலுக்கு பதிலடி மிரட்டலை நீங்கள் கொடுங்க, அதாவது நம்மளுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பஞ்சு வைங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம், இப்போ தான்ப்பா களம் சூடாக இருக்கும் அப்படின்னு ஏகத்துக்கும் பூஸ்ட் கொடுத்து அனுப்பியிருந்தார் வைத்தியலிங்கம்.
அவர் பேசினவொன்னு அப்படியே கொஞ்சம் முறுக்கேறின மாதிரி தான் சேலம் மாவட்ட ராராக்கள்லாம் அங்கேருந்து திரும்பியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான அசைன்மெண்ட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள், மாசேக்கள் உள்ளிட்ட பலரையும் வந்து டார்கெட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட்டை ஒட்டி அடுத்த நாளே வேலைகளையும் தொடர்ந்துட்டாங்க. இப்போ விரைவில், அதாவது அடுத்த வாரத்திலேயே சேலம் மாவட்டத்திலிருந்தும் சில முக்கியமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாங்கனி மாவட்டத்து பன்னீர் டீம் ராராக்கள், இந்த ஐந்தும் இருந்தால் வெல்லலாம், பன்னீரிடம் கோரிக்கை. இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களோடும் சில மணித்துளிகள் பேசினார். இதில் சேலம் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட உரையாடினாங்க. அதன் தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்கள் பார்த்தோம்னா சுமார் 15 நிமிடங்கள்லேருந்து ஒரு 20 நிமிடங்கள் வரை மற்ற மாவட்டங்கள்கிட்டையும் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சீனியர் தலைவர்கள்லாம் உரையாடினாங்க. அதன் பிறகு ஒட்டுமொத்தமாகவே எல்லோரும் முன்வைத்த கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நமக்கு இன்னும் ஒரு பத்திரிக்கை வேணும், ஏன்னா நமது அம்மா இப்போ அவங்களுடைய கையில் இருக்குது. அடுத்து நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேண்டும். அதற்கு அடுத்து நமக்குன்னு ஒரு அலுவலகம் கட்டடம் வேணும். ஒவ்வொரு முறையும் இப்படியான ஹோட்டலில் மண்டபத்திலலாம் போய் உக்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, கட்டடம் வேணும். நான்காவதாக, எடப்பாடி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுகவாக நாம் மலர வேண்டும், அதற்கான வேலைகளை செய்யணும். ஐந்தாவதாக, சென்ட்ரல் டெல்லியுடைய சப்போர்ட் நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களையும் முன் வச்சாங்க. இந்த அஞ்சும் இருந்தால் நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் உண்டு அப்படின்னு ஆணித்தரமாகவும் பதிவு செஞ்சாங்க. இரத்தத்தின் இரத்தங்கள், தொலைக்காட்சி போன்றவையெல்லாம் பெரிய அளவில் செலவு பிடிக்குமே அப்படிங்கிற விஷயங்களும் பரிமாறப்பட்டப்ப, தொலைக்காட்சி ஒரு நீண்டகால அடிப்படையில் நம்ம தொடங்கலாம், அதே நேரத்தில் நமக்குன்னு யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் பிரத்யேகமாக உருவாக்கி அதில் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய ஆதரவாளர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியிலையும் சில பார்வைகள், கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது. எல்லாவற்றையுமே தலைமை சார்ந்த அந்த கோர் டீம் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. கூட இருந்து குளிப்பறித்த கேபிஎம் பன்னீர் டீம் கொதிப்பு. நம்ம கூட இருந்தவங்களே அந்த பக்கம் போயிட்டு நமக்கு எதிராகவே கேம் ஆடுறாங்களே அப்படின்னு வந்திருந்த ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் குமுறினாங்க. அந்த நேரத்தில் தான் ரிசீவ் பண்ண திரு ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய தரப்பினர், உண்மைதான், திரு கேபி முனுசாமி அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது, அவருக்கு இங்கே நம்மளோட இருந்தனால தான் அவருக்கான அந்த பதவியே கிடைச்சது, ஆனால் கூடவே இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அப்புறம் அந்த பக்கமும் தாவிட்டார், கூட இருந்து குளிப்பறிச்சிட்டாங்க. கேபி முனுசாமி அப்படின்னாலே காரியவாதின்னு சொன்னால் மிகை கிடையாது அப்படின்னு குமுறலோடு ஓபிஎஸ் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தலைமை டீம் வந்துட்டு அங்கே பேசினாங்க. அதாவது கொஞ்சம் கொதிச்சு போய் பேசினாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் சரி, கேபி முனுசாமி அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துக்கு பெருசாக ஆபத்து தாங்க, நம்மளோட இருந்து அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, ஸோ நம்ம தப்பிச்சோன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னும் அங்கே இருக்கிற சில வேடிக்கையான ஆதரவாளர்கள், பின்வரிசை ஆதரவாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பின் சீட் ஆதரவாளர்களாக வேடிக்கையாகவும் கமெண்ட் பண்ணாங்க. இப்படியாக ஆலோசனைகள், வேடிக்கை, கோபம், உருக்கம், துரோகம் செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ரௌத்திரம், இப்படி பல பரிமாணங்கள்லையும் தொடர்ந்து கொண்டே இருந்ததுங்க இந்த கூட்டம். பன்னீர் கொடுத்த மூன்று வாக்குகள், இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் மூன்று முக்கியமான திட்டங்களை பன்னீர் அவர்கள் வெளிப்படுத்தினார். திட்டங்கள்னு சொல்கிறத விட வாக்குகள் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த இரத்தத்தின் இரத்தங்கள். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே, விடுபட்ட மாவட்டங்கள் எல்லாவற்றுக்குமே விரைவில் பொறுப்பாளர்கள் எல்லாமே நியமிக்கப்படும். குறிப்பாக மாங்கனி மாவட்டம், ஏன்னா எதிரியுடைய கோட்டையை டார்கெட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மாங்கனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா 2 தொகுதிகளுக்கு 5 பொறுப்பாளர்கள் அப்படின்னு நியமிக்க போகிறோம். அதே நேரத்தில் மாநகராட்சிக்குள்ளார பார்த்தோம்னா 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது, அதனால் அங்கே மட்டும் 7 பொறுப்பாளர்களை நியமிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இளம் பட்டாளத்துக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு வழிகாட்டியிருக்காங்க. இதே போல் எல்லா மாவட்டங்கள்லையும் தொடரும். இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கும் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வழிகாட்டப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்களும் அங்கே பரிமாறப்பட, முதலாவதாக பொறுப்பாளர்கள், விடுபட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா, எல்லா இடங்கள்லையும் சூறாவளி சுற்றுப்பயணம் போகலாம், அது வட மாவட்டங்கள்லேருந்து தொடங்கலாம், இன்னும் சொல்லப்போனால் சேலம் மாவட்டம் இந்த பகுதியிலேருந்து தொடங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கருத்து முன்வைக்கப்பட்டது. இது 2. மூன்றாவதாக பார்த்தோம்னா, பிரம்மாண்டமான அளவில் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. கோவையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவையை தொடர்ச்சியாக கோவைக்கு அடுத்து சேலம்லேயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது இன்னும் தேர்வாகல. வட மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த மாநாடுகள் இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களும் அங்கே பேசப்பட்டிருது. இவை எல்லாவற்றையும் தான் 3 வாக்குறுதிகள் அப்படின்னு திரண்டிருந்த இரத்தத்தின் இரத்தங்கள் தெரிவிக்கிறாங்க. சசிகலா சப்போர்ட்,
ஆஃப் த ரெக்கார்டு கேள்வி. இப்படி இந்த கூட்டத்தில் பல விஷயங்களும் அலசப்பட்டு கொண்டே இருக்க திருமதி வி கே சசிகலா அவர்களோடு கை கோர்த்து ஒருங்கிணைந்து அனைவரும் வந்து பயணிக்கலாமா, நம்மளுடைய பொது எதிரியை எதிர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் சத்தம் இல்லாமல், அதாவது அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் ஆஃப் த ரெக்கார்டாகவும் அங்கே வந்து கேட்கப்பட்டது. அதில் பெரும்பாலானவங்க எதிரிக்கு எதிரி நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சசிகலா அவர்களோடு கை கோர்த்து செயல்பட்டால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னும் பலரும் அந்த கருத்துக்களை முன்வச்சாங்க. அதே நேரத்தில் திரு டிடிவி தினகரனோடு கை கோர்ப்பதை பெரிதாக பலரும் வந்துட்டு அந்த இடத்துல பதிவு செய்யல. இப்படியாக ஆலோசனை கூட்டமாகட்டும் இல்லை தன்னுடைய பயணங்கள் ஆகட்டும், அங்கே வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய அந்த மகிழுந்துகள் கார்களுடைய எண்ணிக்கைகளாகட்டும் எல்லாமே வந்துட்டு வழக்கத்தை விட கூடுதலான மகிழ்ச்சியும் நம்பிக்கையான தெம்பும் அவருடைய முகத்தில் வெளிப்படுவதையும் பார்க்க முடிகிறது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். சரி, இந்த அளவுக்கு பன்னீருடைய டீம் வேகம் எடுக்குதுன்னா இதற்கெல்லாம் எடப்பாடி அவருடைய டீமுடைய பதிலடி என்ன? இதை தான் மாங்கனி மாவட்டத்தில் அவருக்கு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட கேள்வியாகவே முன் வச்சோம். டார்கெட் சவுத், எடப்பாடி வீசும் இரண்டு அரசியல் வெடிகள். முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க டீமுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப தங்களுடைய பதிலடி ஸ்டெப்புகளையும் முன்வைத்து கொண்டே இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் திண்டுக்கல் பழனியில் கூட்டம் போட்டிருந்தப்பையும் அங்கே பயணிச்சிருந்தப்பையும் எடப்பாடி அவர்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் சேர்ந்தது. அதில் கொஞ்சம் போனஸ் மகிழ்ச்சி எடப்பாடி அவருடைய முகத்தில். அந்த இடத்துல தான் மைக் பிடித்து ஆளுங்கட்சியை கடுமையாக சாடி பேசினார். அதில் கூட பார்த்தோம்னா இன்னும் 60 அமாவாசைகளில் 14 அமாவாசைகள் முடிஞ்சிருச்சு, 46 அமாவாசைகள் தான் இருக்கு, அதற்குள்ளார தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரும், நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடலாம் பேசியிருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் போன நேரத்தில் கிடைத்த அந்த கூட்டத்தை ஒட்டி நம்ம அதிகமாக சவுத்து தென் மாவட்டங்களை டார்கெட் செய்வோம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அதில் தென் மாவட்டங்களை சூறாவளி சுற்றுப்பயணம் இது முதல் திட்டம். இரண்டாவது, தென் மாவட்டத்திலேயே ஏதாவது ஒரு இடத்துல பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும், இல்லைன்னா முக்கியமான இடங்கள் திருநெல்வேலி இந்த பக்கம் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் மதுரை இப்படி பல முக்கியமான மாவட்டங்களில் பிரம்மாண்டமான அளவில் பொதுக்கூட்டமும் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சவுத்தில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு பேசப்படுது இல்லையா, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இப்படியாக திட்டமிட்டிருக்காங்க. இதை ஒட்டி சவுத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக முக்குளத்தோர் சமூகம் சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா திரு ஆர் பி உதயகுமார், திரு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் சிறப்பாக அந்த கூட்டத்தெல்லாம் நடத்தியிருந்தாங்க. ஸோ அவர்கள் கையில் இந்த அசைன்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டிருக்க அவங்களும் தீயாக இப்பொழுது வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க. இதுதான் எடப்பாடி அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற பதிலடி ஸ்கெட்சுகள்ங்க அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படியாக இருதரப்புமே மாறி மாறி, அதாவது எதிரியின் கோட்டையிலேயே தங்களுக்கு பலம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக ஸ்கெட்சு போட்டு வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. பன்னீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களை டார்கெட் பண்ணுறாரு, எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை டார்கெட் பண்ணுறாரு. இந்த வகையில் அதிமுகவை சுற்றி கொண்டிருக்கிற இந்த ஆடுபுலியாட்டம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் இன்னும் சுவாரஸ்யத்தோடு பயணிக்கவும் தொடங்கியிருக்குங்க. இதற்கிடையில் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் அவர்களோ எதிர்காலத்தில் தேவைப்பட்ட பன்னீர் அவர்களோடு கை கோர்க்கவும் தயார், ஆனால் எக்காலத்திலும் பழனிசாமி அவரோடு கை கோர்க்க முடியாது அப்படின்னும் சமீபத்தில் ஒரு நாளிதழுக்கு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியும் கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாரோ வி கே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க வேணால் அவங்களுக்குள்ளார ஒன்றா சேர்ந்துக்க முடியும் ஒரு கூட்டணியாக, ஆனால் எக்காலத்திலும் அதிமுகக்குள்ளார அவங்களால சேரவே முடியாது அப்படின்னு தன் பங்குக்கு பதிலடியும் கொடுத்துருக்காரு. இப்படியாக பல தரப்பினரும் இந்த ஆட்டத்தை அப்படியே சூடாகவே வைத்து கொண்டிருக்காங்க. சர்வதேச சதுரங்க விளையாட்டு போட்டிகளே சூப்பராக நிறைவடைந்து விட்டது, பக்காவாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் இந்த சதுரங்க ஆட்டம் இருக்கு இல்லையா, அதிமுகவை சுற்றி கொண்டிருக்கிற சதுரங்க ஆட்டம், அது வந்து இன்னும் முடியாமல் அனலை பரப்பிக்கொண்டே இருக்குங்க. தகித்து கொண்டிருக்கிற இந்த நெருப்புக்கு மத்தியில் தான் அன்றைக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தும் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதிமுகவுக்கு பெருமை சேர்த்தாரு திரு மாயத்தேவர் அவர்கள். இப்படி இரண்டு விரல்களை வீணு வெற்றியுடைய சின்னமாக காட்டுறப்ப எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், வெற்றி வெற்றியின் பதிவாகும், அதையே ஒரு குறியீடாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த இரட்டை இலை சின்னத்தையே நான் தேர்வு செஞ்சேன் அப்படின்னு அந்தளவுக்கு அதிமுகவுக்காக தொலைநோக்கோடு சிந்திச்சு செயல்பட்டார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட அந்த விதை தான் இன்றைக்கு அந்த இரட்டை இலை தான்
அவருடைய மறைந்த இதே தினத்தின் அன்று பார்த்தோம்னா அந்த இரண்டு இலையும் தனித்தனியாக இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இதுதான் அதிமுகவுடைய 50 ஆண்டு கால சாதனையோ அப்படின்னு வேதனையோடு துடித்து போய் இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. எந்த அணியும் சாராத அதிமுகவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இரத்தத்தின் இரத்தங்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்க வீடு பார்க்க சிம்பிளாவும் இருக்கணும், சிறப்பாவும் இருக்கணுமா? முன்னணி டைல்ஸ் மற்றும் சானிடரி வேர் பிராண்டுகளின் அணிவகுப்பு விசாலா ஏஜென்சி, திருவானைக்கோவில், திருச்சி.